வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கேட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் கடந்த ரெண்டு வீடியோக்களில் சாதனையாளர்கள் பணக்காரர்கள் இவங்ககிட்ட இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி இது மூன்றாவது பகுதி ஏற்கனவே நீங்கள் இந்த முதல் ரெண்டு வீடியோ பார்க்கலை அப்படின்னா அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மேலே கார்ட்லேயும் லிங்க் வரும் எனவே மூணாவது பகுதியை நாம் இன்னைக்கு பார்க்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் பணக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இவங்க கிட்ட இருக்கிற ரகசியங்கள் இன்னைக்கு மூணாவது பகுதி அது என்ன தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஒரு தப்பு பண்றாங்க என்னன்னா ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க இப்ப ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னு வைங்களேன் ஒட்டனே பின்வாங்கிடுவாங்க அச்சோ இது நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் தான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அதிலிருந்து பின் பின்வாங்கிட்டு ஒரு சர்வைவல் மோடிக்கு போயிடுவாங்க வாழ்வாதாரத்துக்கு மட்டும் தேவையானது கிடைச்சா போதும் அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போயிடுவாங்க ஒரு குறுகிய வட்டத்தில் போய் ஒளிஞ்சிடுவாங்க ஏன்னா தோல்வி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்குது தோல்வி மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தையும் கலக்கத்தையும் கொடுக்குது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை பத்தி ரிசர்ச் பண்ணனும் எப்பவுமே வாழ்க்கையில வெற்றி தோல்வி இரண்டுமே ஒரு அங்கம்தான் வெற்றி மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க வெற்றி தோல்வி இரண்டுமே வரும் தோல்வி வரும்போது அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அதை வந்து ரிசர்ச் பண்ணணும் ஏன் எனக்கு தோல்வி கிடைச்சது நான் எந்த விஷயத்தை தப்பா பண்ணேன் அதை எப்படி சிறப்பா செயல்படுத்தலாம் அடுத்த முறை இந்த தோல்வியிலேருந்து நம்ம வெற்றி எப்படி அடைவது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி நோ அதை நோக்கி நகரணும் அந்த உயர்ந்த நோக்கத்தை நோக்கி நகர வேண்டும் தானே செய்யணும் ஆனா நிறைய பேர் தோல்வி தோல்வின்றது அவங்க வந்து அதை ரொம்ப ஒரு பர்சனலா எடுத்துப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குகின்றது அதாவது ஒருத்தர் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாரு அதை தோல்வி அடைஞ்சிட்டாருங்க வைங்களே ஒரு நண்பர் வராரு ஏன்பா அதை ஆரம்பிச்சு அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலப்பா அது, அது, தோல் தோல் அது, அது <laughs> ஒரு தோல்வி வந்துடுச்சு அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அதை பத்தி அவங்க பேசவே விரும்பல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருச்சு இனிமே அந்த பக்கமே நான் போக மாட்டேன் இப்படின்ற ஒரு தான் ஆனா இத நிச்சயமா மாற்றணுங்க சாதனையாளர் அவங்க என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய <mikapriye> பணக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க உயர்ந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்குல்ல அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க ஒரு ரெண்டு படி ஏறுறாங்க திரும்ப தோல்வி வருது திரும்ப ஏறுறாங்க தோல்வி வருது இப்படி தான் இருக்கும் அவங்க பயணம் வெறும் வெற்றின்றது கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் தோல்வி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இது நமக்கு செட் ஆகாது நம்ம ஒரு உயர்ந்த நோக்கம் வச்சுருக்கோமே அதை நோக்கி நம்மளால் நகர முடியாது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது ஒரு தோல்வி வரும்போது அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க ஏன் இந்த தோல்வி வந்தது இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நோக்கி நகருவாங்க வெற்றி அடைகிறாங்க திரும்ப வெற்றி அடைகிறாங்க திரும்ப இன்னொரு தோல்வி வந்துருச்சுன்னா ஏன் தோல்வி வந்தது அதை எப்படி சரி செய்யலாம் அவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க திரும்ப வெற்றி அடைகிறாங்க இப்படி மேலே 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 போயிட்டே இருக்காங்க அவங்க உச்சத்தில் போனாலும் இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது திரும்ப தோல்விகளை சந்திக்கலாம் அதுல பாடம் கற்கின்றார்கள் திரும்ப முன்னேறாங்க எனவே அவங்க இருக்கிற ரகசியம் என்னன்னா தோல்வியில் பாடம் கற்கின்றார்கள் தோல்வியில் அவங்க வந்து லேர்ன் பண்றாங்க லேர்னிங் ஃப்ரம் த ஃபெயிலியர் இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள்கிட்ட இந்த பண்பு இல்லைங்க ஒரு சதவீத மக்கள்கிட்ட தான் இது இருக்கு அதனாலதான் அவங்க மிகப்பெரிய சாதனையாளராக இருக்காங்க மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க தோல்வின்றது ஒரு அருவறுப்பான விஷயம் இல்லைங்க தோல்வின்றது ஒரு தீண்ட தகாத விஷயம் இல்லை தோல்வி ஏற்படும் போது கவலையில முழுகி போயிடாமல் தோல்வி ஏற்படும் போது உயர்ந்த நோக்கத்தை ஓரமாக வச்சுட்டு ஒதுங்கிடாம தோல்வி ஏற்படும் போது அதில் பாடம் கற்க தயாராக இருங்கள் தோல்வி ஏற்படும் போது அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க அதை அனலைஸ் பண்ணுங்க அதை ரிசர்ச் பண்ணுங்க ஏன் நான் தோல்வி அடைந்தேன் இதை எப்படி சரி செய்யறது அதை சரி செஞ்சு உங்க உயர்ந்த நோக்கத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் சாதனையாளர் ஆகலாம் மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம் நீங்க எந்த துறையில இருக்கீங்கன்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் உங்க துறையில மிகப்பெரிய ஒரு ஆளாக வரலாங்க பணக்காரர்கள் சாதனையாளர்கள் இவங்க கிட்ட இருக்கிற ரகசியங்கள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் நிச்சயமா நீங்க பாருங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் தோல்விகளில் பாடம் கற்கின்றேன் நான் தோல்விகளில் பாடம் கற்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதை பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் இந்த கருத்தை எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இந்த வீடியோவோட அடுத்த பகுதி அடுத்த வாரம் வெளிவரும் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்